கண்களை சுற்றி இருக்கும் கருமையை நீக்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்களை சுற்றி வந்து கண்ணுக்கு அடியில் வந்து கருப்பாக இருக்கும். அதிக நேரம் வந்து கம்ப்யூட்டர்னால் முன்னாடி ஒர்க் பண்ணுறதுனாலையோ அல்லது அதிகமாக கண்களுக்கு வேலை கொடுக்கறது, நிறைய பேர் வந்து மொபைலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கூட கண்களுக்கு கீழே கருவளையம் ஏற்படும். இந்த கருவளையம் ஏற்படுறதுனால முகமோட அழகே கெட்டு போயிடுங்க. இந்த கருவளையத்தை நம்ம எளிமையாக போக்கலாங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது கற்றாழை ஜெல்லு, நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லு இருக்கு இல்லைங்களா, அந்த கற்றாழை ஜெல்லை நைஸாக அரைச்சி, அந்த உள்ள வெள்ளை கலர் சோறு இருக்கும் இல்லைங்களா, அதை நைஸாக அரைச்சி உங்களுடைய கண்களுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மைல்டாக மசாஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணுங்கள். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படாதுங்க. ஏன்னா கற்றாழை அப்படிங்கிறது நேச்சுரலானது. நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் கலந்த கற்றாழை வந்து மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வேணாம். கண்களுக்கு கீழே அது வந்து எப்படி தான் இருந்தாலும் அதில் கெமிக்கல் கொஞ்சம் கலந்து தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் அது கெட்டு போகாமல் இருக்கிறது கலப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்படுத்துறது தான் ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு சொல்ல கிடச்சிது, இந்த கமல ஆரஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இல்லை ஆரஞ்சு இது மாதிரி ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா அதோட சார் எடுத்து கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 சொட்டு அளவு பன்னீர் சேர்த்துக்கோங்க, ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கண்கள் கீழே எந்த இடத்துல கருப்பு இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இதை வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கூட பயன்படுத்தலாம். ரொம்ப இருக்கிறவங்க வந்து 1 நாள் விட்டு 1 நாள் பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்துறதுனால அந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பு வந்து அப்படி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கேரட்டு, கீரை வகைகள், வைட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. காய்கறிகளையும் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய முகமே வந்து ரொம்ப பிரகாசமாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பியூட்டிஷன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.